Arunexello Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288-7288. இஸ்ரேல் மீது ஹமாஸ் கடந்த அக்டோபர் 7 தேதி நடத்திய தாக்குதலில் 1300 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய காசாவின் மீது கடுமையான எதிர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் லெபனான் பகுதியில் இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சார்ந்த பயங்கரவாதிகள் அக்டோபரில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் பேஜர்கள் மற்றும் வாக்கிடாக்கிகள் வெடித்த சம்பவத்தில் 37 பேர் உயிரிழந்து 3000 பேருக்கு மேல் படுகாயம் அடைந்தனர். உயிரிழந்த 37 பேரில் 25 பேர் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள். இது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஹிஸ்புல்லா தலைவர் அசன் நஸ்ரல்லாஹா, பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடிப்பு சம்பவத்தை நடத்தியதன் மூலம் இஸ்ரேல் அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டதாகவும் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா கடுமையான தண்டனை வழங்கும் என்று கூறினார். இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரித்து போர் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் செய்தி தொடர்பாளர் சப்ரீனா சிங், 40,000 படைகள், 1 டஜன் போர்க்கப்பல்கள் மற்றும் 4 விமானப்படை போர் ஜெட் படைகளுடன் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தயாராக உள்ளதாக தெரிவித்தார்.